என்னுடைய பெரியப்பா பிள்ளையாக விளங்குகோ. குறியன் செய்த வஞ்சம், என்ன வஞ்சம் செய்தார்? பங்காளிகளை பகையாளிகள் நினைத்தார், வாசத்தை வெறுத்தார், பகையை வளர்த்தார். எங்கள் மீது கோபம் வரக்கூடிய காரணம் என்ன? தரணியால தர்மன் வந்து விடுவான், பாண்டவர்களுக்காக பாதி நாட்டை ஏன் கொடுக்க வேண்டும் என்பதனால் எங்கள் மீது அவருக்கு கோபம் வந்தது. அப்படி கோபம் வந்தாலும் இந்த உலகத்தில் மூன்றே மூன்று ஆசை முக்கியமான ஆசை. என்னென்ன ஆசை? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணுக்காக என்ன செய்யும்? உடற்பிறந்த தமிழா இருந்து அடிக்கிறோம், சாகடிக்கிறோம், கொள்றோம். பெற்ற தாய் தந்தையால் கேவலம் உதாசீனப்படுத்தும். அப்படி ஒரு மண்ணாசை, இரண்டாவது பொன்னாசை. பெண்களுக்கு பிடித்தது ஆடை ஆவணம், பருவத்தில் எல்லோருக்கும் திருமணம் ஆகிறது. அப்படி கல்யாணம் ஆகும் நேரத்தில் காலை என்று சொல்லக்கூடிய ஆண்கள் என்ன செய்யறோம்? வரதட்சணை கேட்கிறோம், நகையாகவோ பணமாகவோ வாகனம் என்று சொல்லக்கூடிய வண்டியாகவோ. அப்படி கேட்கும் போது 20-25 போன் இல்லாம யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அப்படி ஒரு மண் பொன்னாசை. மூன்றாவது பெண்ணாசை, எந்த பெண்ணை பார்த்தாலும் ஆசைப்படுவது, அது தவறு இல்லையா? மூன்று ஆசையம் சொல்றவர்கள் முடிவுகள் என்று சொன்னார். முடிவுகளுக்கு ஆசை இல்லையா? வேண்டும் பறித்ததும் இல்லாமல் தருமன் சூதாடியது தவறு. இந்த வார்த்தையை சொன்னவர்கள் யார்? குறி பெரியவர்கள் சொன்னார்கள். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? எதற்காக? பாண்டவர்கள் இங்கிருந்தால் மீண்டும் வஞ்சனை செய்வான் துரியன். காணாத தேசம் காணகம் சென்று அது கால கழிவிட்டமை என்று 12 வருட வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞானவாசம், 13 வருட காலம் கழித்து வந்தால் பிரதி பாகம் தருகிறது என்று பெரியவர்கள் முன்னிலையில் கையொப்பமிட்டான். அந்த அரிய சாசனத்தை எழுதி யானை ஒப்படைத்தார்கள். புத்திரனாக அஸ்வத்தாமன் ஒப்படைத்தார்கள். அப்படி ஒப்படைத்த உடனே நாங்கள் எங்கே சென்றோம்? நாங்கள் காட்டில் சென்று 1 சூரியவனகா, 2 ராமரீஸ்வனகா, 3 முருகமகாரீஸ்வனகா, 4 காலமகாரீஸ்வனகா, 5 சைந்தரீஸ்வனகா, 6 காமதேவ பருவகா, 7 கந்தர்வனகா, 8 குருபரீஸ்வனகா, 9 ரோமரீஸ்வனம். 9 வனங்கள் வந்து 10 பாலைவனம் செல்ல வேண்டும். அதற்காக என்னுடைய அண்ணன் தர்மராஜன் அழைத்தார். அழைத்ததும் சொன்னார் என்னவென்று? இரவோடு இரவாக சென்று விடுவதற்குள் சென்று அடைய வேண்டும் பாலைவனம். அப்பொழுது நாங்கள் கேட்டோம், அண்ணா ஏன் இரவில் போக வேண்டும், பகலிலே செல்லலாமே என்று கேட்டதற்கு அண்ணா என்ன சொன்னார்? தம்பிமார்களாக, பகலிலே சென்றால் உடம்பெல்லாம் ரணமாக வலிக்கும், தூரமாக இருக்கிறது என்று மனதிற்கு தோன்றும், கஷ்டம் இல்லாமல் காணக முடிய வேண்டும், அதனால் இரவோடு செல்ல வேண்டும் என்று சொன்னார். அண்ணனுடைய வார்த்தை பிரகாரம் இரவோடு இரவாக சென்று கால் பதித்தோம் பாலைவனத்தில். ஆனால் அந்த மனிதன் எப்படி இருந்தது? அப்போது எங்கு பார்த்தாலும் மணல் மேலாக இருந்தது, கண்ணு கட்டிய தூரம் மணற்பாக இடமாக இருந்தது. ஆனால் கடந்து வந்து 9 வனங்களும் பச்சை பசியல் என்ற புத்துக்குடைய சோலை வனமாக இருந்தது. காணகமாக இருந்தாலும் காய்கறிகளை உண்டு கஷ்டமில்லாத காலங்களை தோ. ஆனால் இந்த பாலைவனத்தில் எதை வைத்து சாப்பிடுவது, எதை வைத்து பண்ண செலவிப்பது ஒன்று புரியாமல் யார் அறியோ? உலக ரத்தனை இப்ரமன் சாத்தனுக்கனாகிய மாமாவாகிய மகாவிஷ்ணு. அப்படி மகாவிஷ்ணு நினைத்தவரே வந்தவர் யார்? எங்களுடைய தாத்தாவைய மூதாவை இயேசுகள் வந்தார். வந்தது சொன்னார் என்னவென்று? பாண்டவர்களே, 12 எங்களுடைய அண்ணாவாய தர்மபுத்திர மகாராஜன் வந்தார். வந்தவுடனே தாத்தா சொன்னார் என்னவென்று? தாத்தா, சகல குற்றங்களை செய்தவனால் பாசத்தை மறந்தே, தம்பி மகளை தோற்றே, நேசத்தை மறந்தே, நாட்டை தோற்றே, பாவையை மறந்தே, ஐவருக்குரிய தேவின் தெரியாமல் பத்தனையை பாஞ்சாலிய மகனையை தோற்றம் பாவினார். தவம் செய்து வரவேற்று வருகிறேன் தாத்தா என்று கேட்டவுடனே தாத்தா என்ன சொன்னார்? ஆனால் தர்மராஜனே, தவமும் செய்வாய், ஈசனும் இசைந்து வரமும் தருவார். ஆனால் வருகின்ற வழியில் துரியன் வந்து கேட்டால் பயத்தை கொடுத்து விடுவாய். இறந்தாலும் நீ எத்தன்மையானவர். உன்னுடைய தந்தையாகிய பாண்டு மகாராஜன் இறந்தவுடனே யாருமே செய்ய முடியாத யாகம் ராஜசுவையாகம். தேவர்கள் இதுவரை செய்தது 31 யாகம். தேவர்களால் செய்ய முடியாமல் ஒதுக்கி வைத்த யாகம் தான் 32 ராஜசுவையாகம். அந்த ராஜசுவை யாகத்தை நீ செய்ததினால் தேவர்களே உனக்கு சாம்ராஜ்ய பட்டம் கொடுத்திருக்கிறார்கள்.
கடவுளானால் கை நீட்டி வாங்கக்கூடாது, உன்னுடைய கை மேலும் இருக்க வேண்டும், உன்னால் இயலாது என்று சொல்லி விடுத்தார். அண்ணா சென்றவனே அடுத்து வந்தவன் யார்? தன்னை உலகத்தில் பலசாலி யாரும் இல்லை என்று திமிர் பிடிச்சவன் யாரு? எங்களுடைய அண்ணா பீமசேன. உலகத்தில் மூன்று நியதி உண்டு, காசு இருக்கிறது கருவ இருக்கும், அதிகாரம் இருக்கும் இடத்துல ஆணவம் இருக்கும், திறமை இருக்கும் இடத்துல தெனாவட்டு இருக்கும். எங்க அண்ணனுக்கு திறமசாலி என்ற திமிர் எப்பவுமே அதிகம். அந்த திமிர் உள்ள கேட்டார் என்னவென்று, விளைகுடி வெற்றியோடு வருகிறேன் என்று கேட்ட உடனே தாத்தா என்ன செய்தார்? அண்ணன் மீமனை பார்த்து கடகலம் என்று ஏளனமாக சிரித்தார். சிரித்ததும் சொன்னார் என்னவென்று, விமர்சனம் பணம் இருக்கிறது, பயக்கிரம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, உன்னிடம் விவேகம் கிடையாது, ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு, கோப பாவம் அறியாது, கோபக்கானுக்கு தவங்கிட்டாது, உன்னால் முடியாது என்று ஒரே வார்த்தையில் தள்ளிவிட்டார். என்னுடைய அண்ணன்மார்கள் இரண்டு பேர் சென்றவுடனே இந்த தமிழர்கள் வந்தார். யாரு? நகுல சகாதேவன். தாத்தாவிடம் வந்து கேட்டவுடனே தாத்தா என்ன சொன்னார்? ஆனா நகுல சகாதி அவர்கள், உங்களுக்கு தவம் செய்யும் விதமும் தெரியாது, அதற்கான வயதும் போதாது, உங்களால் ஆகாது என்று சொல்லி முடித்தார். இவர்கள் நால்வரும் சென்றவுடனே நான் வந்து கேட்டேன். அதற்கு தாத்தா என்ன சொன்னார்? அர்ஜுனா, அமைந்ததாக இந்த வேடம் அர்ஜுனனை உந்தனுக்கு தகும் தகும் வெற்றியோடு ஒரு வாய் புறப்படுத்தி சொன்னார். உட்படுகிற போது என்னுடைய அண்ணன் தர்மராஜன் குறுக்கிட்டார். ஒரு சொன்ன வார்த்தை, தாத்தா நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வேடிக்கை பிந்தைய கிடைக்கிறது. அர்ஜுன் எத்தனை வெண்டுக்கல்லன் பூசிக்கல்ல செல்லுகிறேன் எந்த திசையில் ஒரே நோக்கமாக நான் தவத்திரி சென்று கொண்டிருக்கிறேன் இல்லையா? அப்படி தவத்திரி செல்லுகிறேன் என்று நான் உரைக்கிறேன் இல்லையா? நான் கோயப்படுகிறேன் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது? ஆரண்யமான காலகம், அந்த காலகத்தை கடந்து செல்கிற பொழுது நான் என்னென்ன அதிசயம் எவ்வாறு பார்த்து செல்கிறேன் சொல்லுகிறேன். Oh, my God.
கை வைக்கிறவன் நீ போய் சொன்னாங்க.